ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு டெவலம் பேர்வைட்டி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் கூட விளாண்ட மேட்ச் தான். அது யாரெல்லாம் விளாண்டான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமில் வந்து நம்ம கில்டு ஸ்குவாட், அதாவது நம்ம கில்டில் இருக்க மெயின் ஸ்குவாட், பெரிய ஸ்குவாட் எல்லாம் சொல்லலாம். ஓகே, அவங்க தான் விளாண்டுருக்காங்க. வெறித்தனமான பிளேயிங்காக இருந்திருக்கும். அந்த டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தன்ராஜ் கேமிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யூடியூபர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைப் வச்சுருக்க யூடியூபர்னு கூட சொல்லலாம். சரி ஓகே, அவரு கூட தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விளாட்ற வீடியோ நிறையா வரும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, கன்ஃபார்மாக வரும். ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், வச்சு அடி இடின்னு போட்டு அடிப்பாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விளாண்டுருக்காங்கன்னு மாதிரி சொல்லிடுறான். ரோஹித், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அலோன் எக்ஸ், டி வார்லார், அவங்க 4 பேர் தான் விளாண்டுருக்காங்க. வெறித்தனமான பிளேயிங்னே சொல்லலாம். சும்மா தாறு மரம் மண்டை மண்டிருந்து அடிப்பாங்க. இங்கே பாருங்க, இவர் பார்த்தீங்கன்னா தன்ராஜ் கேமிங். இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் நாக் பண்ணிட்டார். அதே நேரத்தில் வந்து நம்ம டீம்மேட் வந்து ராஜா வெறித்தனமான பிளே கொடுத்துருப்பாரு. சரி ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் அடிச்சிட்டாங்க. எப்படி செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சிருவாங்க இப்போ நம்ம தன்ராஜ் கேமிங். ஓகே, மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகணுன்னே சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பேன், அதாவது இந்த மாதிரி கன் எடுக்கிறதெல்லாம் இது வட்டம் கட் பண்ணாமல் வச்சுருப்பேன், ஏதோ ஃபஸ்ட்டு வட்டம் அப்படியே காமிக்கிற மாதிரி. ஓகேவா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டாடே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், அவ்வளோ போர் அடிக்குமையா அப்படின்னா போர்லாம் அடிக்காது. பார்த்தீங்கன்னா மேட்ச் இன்ட்ரெஸ்டாகவே போகணும்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயிங்னே சொல்லலாம், நல்ல ஸ்கில்டு பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக விளாட்றவங்க. ஓகேவா, அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள், மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாகவே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு தாரும இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிருப்பாரு தன்ராஜ் கேமிங். ஹெட்டு டக் டக்குன்னு இப்படி போய் நாக் ஆயிடுவாங்க, அடுத்த டீம் அடுத்த வாட்டி அவங்க நாக் ஆவாங்க. இப்படி ஒரு செகண்டில் டக்கு டக்குன்னு மேட்ச் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் பூஞ்சு சரு உருன்னு வராங்க. ஓகே, தாறு மாறான க்ளோவல் தான் போடுவாங்க எல்லாரும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒருத்தர் தான் இருக்கார், என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியவில்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு எடுத்துட்டாரு, வேற லெவல். ஸோ கில் எடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவல் உடைக்கிறாங்க. ஓ, அடுத்த நாக்கு அடுத்த நாக்கு அடுத்த நாக்கு வெறித்தனும். அதுக்கடுத்தது ஓ பைசா, ரெண்டு பேர்த்த நாக் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவல் பிளேன்னு சொல்லலாம். சரி ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் யாரெல்லாம் விளாண்டுருக்காங்கன்னு சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, டிஎஃப் சஞ்சய், டிஎஃப் ஸ்மோக்கின், அப்புறம் தன்ராஜ் ஒய்டி, டியூ ரீகன். ஓகே, எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லாருமே ஹெட் அடிக்கிற பிளேயர்ஸ் தான், தரமாகவே ஹெட் அடிப்பாங்க. இந்த இதில் விளாண்டுருக்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒன்றுக்கு ஒன்று இருக்குது, இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். சரி ஓகே, ரொம்ப நேரம் நான் பேசி மொக்க போடுறதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டுடலாம், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே போகும்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.